Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ் சீரமை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதால் நம்ம ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேஸ் சீரம் இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அப்புறம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் பிம்பிள் மார்க்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் அந்த அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கவங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் சீரம்ங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக சீரம்ங்கிறது எதுன்னா, இப்போது அதில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, அதோட ஹை கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் அந்த ஃபார்ம் தான் வந்து சீரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீரம் எப்படி இருக்கும்னா, வாட்டர் ப்ளஸ் ஆயில் கலந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப வாட்டரியாகவும் இருக்காது. லைட்டாக ஆயில் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்னு நான் எதை சொன்னேன்னா, இப்போ ஒவ்வொரு சீரம் வந்து இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு அப்படின்னு வந்திருக்கு. அதாவது விட்டமின் பி சீரம், அதுக்கப்புறம் டீ ட்ரீ வச்ச ஒரு சீரம், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. அதாவது என்னென்ன கன்சர்ன், நம்ம ஸ்கின்னில் என்னென்ன ப்ராப்ளம், அதுக்காக ஸ்பெசிஃபை பண்ணி விற்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரியான சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி சீரம்னு எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து விட்டமின் சியோட ஹை கான்சன்ட்ரேட்டட் அந்த லிக்விடு தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே சீரம் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2 to 3 drops இல்லை 4 drops அந்த மாதிரி தான் எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணணும். அப்படியே நிறையெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு க்ரீம் மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு 4 to 5 drops அவ்வளோதான் மேக்ஸிமம் எடுத்து அப்ளை பண்ணணும். சீரம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறது நம்மளுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. அப்படி உங்களுக்கு எந்த இரிட்டேஷனோ இல்லை ஒரு அரிப்புத்தன்மை அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், ரெகுலராக யூஸ் பண்ணலாம். சீரம்ங்கிறது எப்பவும் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கான இது தான். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தெரியும் அப்போ தான். அதே மாதிரி இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹை கான்சன்ட்ரேஷனுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணணும். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுக்கணும். இது ஒரு ஆயில் மாதிரி தானே, ஸோ நீங்கள் கொஞ்சம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் மசாஜ் பண்ண அது நல்லா அப்சர்வ் ஆகிறது உங்களுக்கு, நீங்களே நல்லா பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், அது நல்லா ஃபீல் பண்ண முடியும், நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப ஆயிலி லுக் இருக்காது, லைட்டாக ஒரு இது தான் இருக்கும், பட் நல்லா அப்சர்வ் ஆகுது சீரம்ங்கிறது. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம ஃபேஸையும் நம்ம கையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணுறவங்க, அதான் நம்ம சிடிஎம் ப்ராசஸ் இருக்குல்ல, அது கிளென்சிங், டோனிங், மாய்ச்சரைசிங், இதில் வந்து நம்ம டோனிங்க் அப்புறமா இந்த ஃபேஸ் சீரமை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ச்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதோட விட்டுறவங்க விட்டலாம், இல்லை அதுக்கப்புறம் மேக்கப் போடுறவங்க அந்த மாதிரி போடலாம். ஆக்சுவலாக இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் டைம் டு அப்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே அண்ட் நைட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன கேட்டால் நான் நைட் டைமில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், பிகாஸ் நான் அப்படி தான் அப்ளை பண்ணுறேன். அதுதான் வந்து ஒரு நல்ல, ஏன்னா இதை போட்டுட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரீயாக விட்டால் தான் அதோட நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து நைட் டைமில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா, ஃபஸ்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை, நான் டோனர் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. ஸோ ஜஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு மாய்ச்சரைசர் போட்டுட்டு அப்படி தூங்க போயிடுவேன். ஸோ நைட்டில் வந்து அதிகமாக லேயர் கொடுக்காமல் இருக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ அதனால் நான் அதோட விட்டுருவேன். நான் யூஸ் பண்ணுற சீரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்வைபேயோட ஃபேஸ் சீரம். இது வந்து விட்டமின் சி அண்ட் விட்டமின் B3 இருக்க சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது ஸ்கின் கேருங்கிறது வந்து நம்ம டெய்லி பண்ண வேண்டிய ஒரு இது. ஸோ அந்த ஸ்கின் கேரில் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல ஹெல்தியான க்ளோயி ஸ்கின் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த என்வைபே சீரம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பர்பிளில் கிடைக்குது, நல்ல ஆஃபரில், நல்ல ரேட்டில் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். நான் வாங்கினது வந்து 141 வாங்கினேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. ரொம்ப அஃபோர்டபுளான, ரொம்ப பெஸ்ட் சீரம் அப்படின்னு நான் கண்டிப்பாக இதை சொல்லுவேன். ஏன்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தெரியுது எனக்கு, அதனால் கண்டிப்பாக இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஐடியலாக பார்த்தீங்கன்னா இது ரிசல்ட்ஸ் வந்து
நீங்கள் எப்போ விசிபிளாக பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு 4 to 6 weeks எடுக்கும். எப்படியும் நீங்கள் வந்து விசிபிள், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து 4 to 6 weeks வந்து அதோடய ரிசல்ட்ஸை கண் கூட பார்க்க முடியும். உங்களுக்கு என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். தேங்க்யூ.